கோபிச்செட்டிப்பாளையத்தில் கழிவுநீர் செல்லும் பாதையை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தந்தி டிவி செய்தி எதிரொலியாக நிறைவேற்றப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சியில் தெற்கு பார்க் வீதியின் பின்புறம் உள்ள கழிவுநீர் செல்லும் பாதையில் மரம் மற்றும் செடிகள் வளர்ந்து புதர் போன்று காட்சியளிப்பதாகவும் இதன் காரணமாக கழிவுநீர் வெளியேறாமல் தேங்கியிருப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். அங்கு கான்கிரீட் தளம் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக கடந்த வாரம் 10ஆம் தேதி தந்தி டிவியில் செய்தி வெளியானது. இதனையடுத்து நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து புதர்கள் சுத்தம் செய்யப்பட்டு கழிவுநீர் வெளியேறுவதற்கு வழி செய்யப்பட்டுள்ளது. விரைவில் கான்கிரீட் தளம் அமைக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். பார்க் 10வது வார்டு பார்க் பின்புறம் உள்ள ஒரு சந்தில் செடி கொடிகை எல்லாம் நிறையா இருந்தது. அதையெல்லாம் வந்து இதுவரை யார் ஒன்றும் கண்டுக்காமல் இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தந்தி டிவியில் வந்து அந்த சந்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து இப்படி ரொம்ப அசிங்கமாக இருக்குதே அப்படிங்கிறதுக்காக நாங்கள்லாம் சொன்னோம். அது கூட எங்களுக்கு வந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இதை வந்து நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. செடி கொடிகள்லாம் நிறையா இருந்தது, கொசு தொல்லைகள் இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் இருந்தது, பூச்சி தொல்லைகள்லாம் இருந்தது. இது போன வாரம் ஒளிபரப்பின தந்தி டிவியில் ஒளிபரப்புனாங்க, அதனால் இந்த வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த வாரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் சுத்தம் பண்ணதுக்கு நல்லா இதாக இருக்கிறதுனால தந்தி டிவிக்கு எங்களுடைய நன்றி.